ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டோனர் தான். இந்த டோனரை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டைம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து கரும்புள்ளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமும் போகிறதோட ஸ்கின்னோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஃபேஸ் கலர் வந்து நல்லா மாறும், முகம் வந்து நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக வரும். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு 5 ரூபாய்க்குள்ள தான் செலவு ஆகும். அதாவது ஸ்ப்ரே பாட்டிலோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண பாக்ஸில் கூட செஞ்சு வச்சுட்டு, சின்னதாக டப்பாக்குள்ளே கூட செஞ்சுட்டு நீங்கள் அப்புறமா ஃபேஸில் அப்பப்போ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டேப்லெட் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், அது ஒன்று வாங்கிக்கோங்க. விட்டமின் சி டேப்லெட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா தான். இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி, தேவையான விட்டமின் சியை கொடுக்குறதோட நம்மளோட ஸ்கின் கலர் மாறுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் வந்து எந்த சுருக்கங்களும் வரவிடாமல் இது தடுக்கும். இப்போ வந்து இந்த டேப்லெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டேப்லெட்டை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு நல்ல கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் தான் இதை ஊற்ற போகிறோம். அதனால் இது வந்து ஓரளவு நல்ல தண்ணியாக தானே இருக்கும் டோனர் பார்த்திங்கன்னா. அதனால் அந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாத்திரையை வந்து பொடிச்சு தான் போட்டோம், ஆனாலும் சில இடங்களில் வந்து அது சரியாக இதாகாமல் இருக்கும். இது நீங்கள் வந்து கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகி அதோட அது நல்லா கலந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிடலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க வந்து சாதாரண ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலோ இல்லைனா ஒரு பாக்ஸ்லேயோ நீங்கள் ஊற்றி வச்சு அதுக்கப்புறமா தேவைப்படும் போது நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து கடைகளில் கிடைக்குது. இது வந்து வெறும் 20 ரூபாய்க்கு தான் நான் கடையில் வாங்கினேன். ஆன்லைன்லேயும் விற்கிறாங்க, ஆனால் ஆன்லைனில் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் கடைகளாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டோனரோட இதோட பயன்கள் என்ன நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்கள் பார்த்திங்கன்னா டெட் செல்கள் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது விட்டமின் சி நமக்கு வந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு போஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் கலரையும் வந்து இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி டேப்லெட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற தேமல், கரும்புள்ளி, தழும்பு அந்த மாதிரியான ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரி பண்ணி நல்ல உங்களுக்கு ஒரு ஈவன் டோனை கொடுத்து ஸ்கின் கலரை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் கலர், ஒரு நல்ல பிரைட்டான லுக்கை கொடுக்குது. நீங்கள் வந்து அப்பப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த ஸ்ப்ரேயை வந்து ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒத்தி விட்டுட்டு அப்படியே காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1/2 அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணாலே போதும். இதை ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது இது நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து டேப்லெட் வந்து அடியில் போயிட்டு தேங்கிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து கை கால்கள் எந்த இடத்துல ரொம்ப கருமையாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டினியூ அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட கலர் மாறதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து செலவும் நமக்கு ரொம்ப கம்மி. கடைகளில் வந்து விட்டமின் சி டோனர்னு கிடைக்குது, ஆனால் அதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கெட்டு போகாது, இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே இருந்து யார் வேணாலும், ஆண் பெண் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.